வணக்கம். எமது தாய்கவால் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு எமது தாய்கவால் உறவுகளை லைக் பண்ணுங்கள். நேற்றைய எமது செய்தி சேவைகள், இன்றைய செய்தி சேவைகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கமெண்டில் பதிவிட மறந்து விடாதீர்கள். முதலில் சவுதி அரேபியாவில் வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்பம், ஊழியர்களுக்கு கட்டாய் ஓய்வு கொடுக்க சவுதி அரேபியாவின் கடுமையான உத்தரவு தொடர்பான தகவல் ஒன்றை முதலில் பார்த்து விடுவோம். சவுதி அரேபியாவில் தற்சமயம் கோடைக்காலம், கடும் வெப்பம் அதிகமாக இருக்கிறது. சவுதியில் கடுமையான வெப்பம் அதிகமாக இருப்பதன் காரணமாக பொதுவெளியில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மதியம் 12 மணி தொடக்கம் 3 மணி வரை கட்டாய் ஓய்வு கொடுக்க சவுதி அரேபியாவின் மனிதவள சமூக மேம்பாட்டு அமைச்சகம் இந்த கடுமையான உத்தரவுகளை வழங்கியிருக்கிறார்கள். வருகின்ற 15 தேதி துவங்கும் இந்த நடைமுறை செப்டம்பர் 15 தேதி வரை அமுலில் இருக்கும் என்றும், இது நிறுவனங்கள் மீது புகார் கொடுக்க 19911 என்ற எண்ணிலும் நீங்கள் அழைக்கலாம் என்றும் சொல்லியிருக்கின்றார்கள். இது தொடர்பான மதிய நேரங்களை வேறு செய்வர்களை கண்டால் நீங்கள் புகார் கொடுக்கலாம் என்ற விசேட தகவலையும் சொல்லியுள்ளனர். திறக்கப்பட்ட திருச்சி விமான நிலையம் புதிய முனையம், பயணிகளுக்கு உற்சாக வரவேற்போம். திருச்சி ஏர்போர்ட் புதிய முனையம் திறப்பு விழா மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது. பன்னாட்டுக்கு வந்த திருச்சி விமான நிலையம் புதிய முனையம், புதிய முனையத்துக்கு வந்த முதல் விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் வரவேற்பு வழங்கப்பட்டது. முதல் முறையாக புதிய ஒரு விமான நிறுவனங்களுக்கு சொந்தமான ஒரு புதிய ஏர்போர்ட்டுக்கு முதலாக விமானம் பெறும் வேளையில் அவர்கள் இப்படியான வரவேற்பு வழங்குவது வழக்கம். அதே போன்று சென்னையின் புதிய முனையம் வந்த இன்றைய முதல் விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் விசேட வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது. இனி அனைத்து விமானங்களும் புதிய முனையத்திலிருந்து இயக்கப்படும் என்ற விசேட தகவல் சொல்லப்படுகிறது. நேற்றைய கமெண்டில் ஒரு கேள்வியொன்று என் நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், கமால்தீன் என்று நினைக்கின்றேன். வணக்கம் அண்ணா, நல வாரிய அட்டை எப்படி வாங்குவது கொஞ்சம் அறியப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று தருகின்றேன். உலகெங்கிலும் தீசமங்கலம் பறந்து வாழும் தமிழ் மக்கள் தமிழக அரசின் ஒப்பற்ற திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்படுகின்றது. ஆகவே 18 வயதுடக்கம் 55 வயதுக்கு உட்பட்டவர்கள் அயலக தமிழர்கள் அயலக தமிழர் நிலைத்துறையில் வலைத்தளத்தில் ஒருமுறை பதிவு கட்டணம் 200 ரூபாய் செலுத்தி வாரியத்தில் உறுப்பினராக இணைந்து கொள்ளலாம். உறுப்பினர் பதவியை ஊக்குவிக்கும் விதமாக 8 மாதம் 15 தேதி வரை 3 மாதங்கள் பதிவு செய்யும் நபர்களுக்கு பதிவு கட்டணம் இலவசம் என்று அறிவித்திருந்தார்கள். ஆகவே என்றும் புலம்புயர் மக்கள் துயர் துடைக்கும் சேவையில் இந்த சேவையை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தருகின்றேன், அதனில் சென்று உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு அயலகர் தமிழர் காப்பீடு தொடர்பான அந்த அட்டை உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். அதற்குரிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன், சென்று அதை முழுமையாக பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். அது நீங்களே முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலேயே அவை காணப்படுகின்றது என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். நீங்கள் கிளிக் செய்தால் அகிலக தமிழர் நலன் மறுவாழ்வுத்துறை என்று வரும். அதன் பிறகு அகிலக தமிழர் அடையாள அட்டை விண்ணப்பிக்க என்று ஒரு காப்பீடு ஒன்று வரும். இரண்டாவது, அயலக தமிழர் காப்பீட்டு அட்டை விண்ணப்பிக்க. ஒன்று, அயலக தமிழர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்க முதலாவது கோலம் இருக்கின்றது. இரண்டாவது, அயலக தமிழர் காப்பீட்டு அட்டை விண்ணப்பிக்க என்று 2 முறைகள் இருக்கின்றது. நீங்கள் எது தேவையோ அதை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். இரண்டும் தேவையென்றால் இரண்டையும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு முதலில் அயலக தமிழர் அடையாள அட்டைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற இதை நீங்கள் செலக்ட் செய்து கொள்ளுங்கள். அதனூடாக உட்சென்ற உங்களுடைய விவரங்களை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். ஆகவே அந்த லிங்கினூடாக நீங்கள் முதல் சென்று உள்ளே சென்று அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கும் நேரத்தில் முதலாவது உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொரு நடைமுறைகளாக முடித்து விடுங்கள். தாய்கவால் உறவுகளே மிக எளிதான வகையில் இருக்கின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். தாமதம் செய்யாதீர்கள். நல்ல விடயங்களுக்கு தாமதங்கள் தேவை, தாமதங்கள் வேண்டாம். இது இலவசம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். 8 மாதம் 15 திகதி வரை தமாம் பிராந்தியத்தில் சூரரை போற்று பட்டிமன்ற நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றது. KS ராஜா தலைமையில் இவை அனைத்தும் இடம்பெற்றிருந்தது. பெரும்பாலான நண்பர்கள் இதில் பங்கேற்கவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. காரணம்,
நிறைய நண்பர்களிடம் கேட்டேன், இந்த பட்டிமன்ற நிகழ்வில் கலந்து கொண்ட உறுப்புகள் இருந்தால் குமரன் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தேன். யாரும் கலந்து கொள்ளவில்லை போல் தெரிகின்றது. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகள் இலங்கை ரூபாவில் 80 ரூபாவாகவும் இந்தியன் ரூபாவில் 22 ரூபாவாகவும் சென்று கொண்டிருக்கின்றது. மதீனா பயணிகளுக்கு சுகாதார அமைச்சகத்தின் சிமார்ட் ரோபோ சேவை அறிமுகம் செய்துள்ளனர். நபிகள் நாயகம் மசூதிக்கு அருகில் ஸ்மார்ட் ரோபோவே சேவையை மதீனா பகுதியின் சுகாதார அமைச்சர் தொடங்கியுள்ளனர். பயணிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வுக்காக உலகெங்கிலும் இருக்கும் 96 மொழிகளில் கல்வி செய்திகள், வழிகாட்டுதல்கள், சுகாதார வழிமுறைகள் இந்த சேவை வழங்குகின்றது. மதீனாவில் இருக்கும் சுகாதார அமைச்சகத்தின் 220 தன்னார்வர்களையும் 12 குழுக்களையும் பயன்படுத்தி களப்பணிகளை மேற்கொள்வதற்கு விருந்தர்களுக்கு 24 மணி நேரமும் சேவை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஹச்சின் போது நபிகள் மசூதி, இளவரசர் முகமது பின் அப்துல் அசீஸ் சர்வதேச விமானம், ஹெரமன் ரயில் நிலையம், ஹுபா, ஹத்தாக் மற்றும் சயித் ஆகிய இடங்களில் சுகாதார அவசர சேவைகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று, நான் தற்சமயம் சவுதி அரேபியாவுக்கு வந்துவிட்டேன். என்னுடைய பிரதான கேள்வி என்னவென்றால், நான் ஜியோ சிம் என்னிடம் இருக்கிறது, அந்த நம்பர் ஜியோ நிறுவனம் வேறு யாருக்கும் விற்றுவிடக்கூடாது, அதற்கான வழிகளை சொல்லுங்கள் என்று கேட்கின்றார். மாதம் மாதம் ஊரிலிருந்து அதற்கு ரீசார்ஜ் செய்ய வேண்டாம். முதலாவது, பெரும்பாலான நண்பர்கள் சவுதி அரேபியாவில் இருக்கின்றார்கள், ஜியோ சிம் தான் வைத்திருக்கின்றார்கள். வைஃபை கனெக்ஷன் செய்தால் வேலை செய்யும், இல்லை என்றால் வேலை செய்யாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரீசார்ஜ் செய்தால் போதும், ஒரு பிரச்சினையும் இல்லை. ஒரு வருட காலமாக அப்படித்தான் பல நண்பர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பாலான நம்பர்கள் ஜியோ ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணி உங்கள் நம்பர் லொக்கின் பண்ணுங்கள், அதில் இன்டர்நேஷனல் ரோமிங் ஓஃபில் இருக்கும், அதன் ஓன் பண்ணி விடுங்கள், டிராப் டவர் கிடைக்கும் என்று பெரும்பாலும் நான் நினைக்கின்றேன். சில நண்பர்கள் வருடத்துக்கு ஒரு முறை ரோமிங் ரீசார்ஜ் 3000 ரூபாய் செய்தால் போதும் என்று சொல்கின்றார்கள். ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் செயற்படுங்கள். பல நண்பர்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உங்களிடமும் வேறு கருத்துக்கள் இருந்தால் அதை கமெண்டில் பதிவிடுங்கள். மக்காவில் ஹாஜிகளுக்கு உணவு தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் ராஃபிக் என்பவரை. தொடர்பிலக்கம் 966-53-149-76-15. இன்னும் ஒரு சிறப்பான சலுகையும் அவர் சொல்லியிருக்கின்றார், நீங்கள் இருக்கும் இடத்துக்கு வந்து தரப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றோ, புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு 11ஆம் தேதி தொடக்கம் 20ஆம் தேதி வரை தூதரகம் மூடப்பட்டிருக்கும் என்றும், அவசர சேவைகள் மாத்திரம் இந்த காலப்பகுதியில் வழங்கப்படும் என்றார். வருகின்ற 23ஆம் தேதி அன்று தூதரகம் மீண்டும் திறக்கப்படும் என்பதை இலங்கை தூதரகம் ரியாஸ் சார்பாக அறிவிக்கப்படுகின்றது. அவசர சேவைகள் மாத்திரம் இந்த காலப்பகுதியில் வழங்கப்படும். தொடர்பிலக்கம் 05-911-48-394. தகவல் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகம். நன்றி.